ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியின் போது விதிகளை மீறியதாக இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலிக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. எல்பிடபிள்யூ முடிவுக்கு எதிராக போட்டி நடுவர் அலிந்தாரிடம் கோலி ஆவேசமாக நடந்து கொண்டார். இதற்காக போட்டி சம்பளத்தில் 25% கோலி அபராதமாக செலுத்த வேண்டும் என ICC தெரிவித்திருக்கிறது. மதுரை அருகே திருமோகூரில் அரசு டாஸ்மாக் மதுபான கடையில் ஊழியர்கள் இருப்பு கணக்குகளை பார்த்து கொண்டிருந்தனர். மதுபானம் வாங்குவது போல் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் விற்பனையாளர்கள் மீது தாக்குதல் நடத்தி கத்தியால் குத்தி பின்னர் சுமார் 1.5 லட்சம் ரூபாய் அந்த கும்பல் கொள்ளையடித்து சென்றது. இது தொடர்பாக டாஸ்மாக் மேற்பார்வையாளர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள புன்சை புளியம்பட்டியில் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் KA செங்கோட்டையன் மற்றும் KC கருப்பண்ணன் கலந்து கொண்டு 900 மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கினர். பின்னர் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் மடிக்கணினி வழங்கும் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் தொழிலூர் கிராமத்தில் சோழ மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்ட 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பெரியநாயகி உடனுரை மதுராந்த சோழீஸ்வரர் ஆலயத்தில் குடமுழுக்கு நடைபெற்றது. இதில் 30 கிராமங்களைச் கிராமங்களைச் சேர்ந்த 5000 பக்தர்கள் கலந்து கொண்டனர். சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுரத்தில் உள்ள கலசங்கள் மீது புனித நீரை ஊற்றி குடமுழுக்கை நடத்தி வைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த அறவாக்கம் கிராமத்தில் உள்ள ஆனந்த கணபதிக்கு பக்தர்கள் நிதி உதவியுடன் ஆலயம் அமைக்கப்பட்டு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக ஆலய வளாகத்தில் சிவாச்சாரியர்கள் அக்னிகுண்டம் அமைத்து 3 நாட்களாக கணபதி ஹோமம், கோபூஜை, நவகிரக பூஜை உள்ளிட்ட பூஜைகளை நடத்தினர். கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக ஆடு மற்றும் மாடுகள் திருடு போவதாக காவல்துறையினரிடம் புகார் வந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் மர்ம நபர் ஒருவர் மாடுகளை திருடி செல்வதைக் கண்ட அப்பகுதி மக்கள் அவரை சரமாரியாக தாக்கினர். காவல்துறையினர் அந்த நபரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அந்த நபர் கீழே பழுவூரைச் சேர்ந்த ஜெயபால் என்பது தெரியவந்துள்ளது. வேலூர் மாவட்டம் சோமலாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள முனீஸ்வரர் ஆலய கும்பாபிஷேக விழா திருவலம் சாந்த சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. புனித நீரானது அங்குள்ள விநாயகர் ஆலயத்தில் இருந்து ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு பின்னர் கலசத்துக்கு ஊற்றப்பட்டு பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. பின்னர் முனீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடத்தப்பட்டன. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த பூந்தோட்டத்தில் உள்ள ராசிமண்டல குரு பகவான் கோயிலில் 45 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது. யாகசாலை பூஜைகளுடன் கடந்த 20ஆம் தேதி கும்பாபிஷேக விழா துவங்கியது. 6ஆம் கால யாக பூஜை நிறைவடைந்ததை தொடர்ந்து கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டது. விழாவில் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் உட்பட 1000 கணக்கானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஏரி சாலையில் உள்ள ஸ்ரீ சத்ய சாய்பாபா நிறுவனங்கள் சார்பாக பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. மலைவாழ் மக்களுக்கு நுரையீரல், மூச்சு, கண் உள்ளிட்ட உடல் சம்பந்தமான நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.